Hello friends, welcome to Nisha's Kitchen. இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் டெசர்ட் பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் கெஸ்ட் வரும்பொழுது செஞ்சு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கஸ்டர்ட் டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர், 50 கிராம்ஸ் சாக்லேட், கொஞ்சம் சாக்லேட் சாஸ், ஃப்ரூட் ஜாம், அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. முதல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை 50 ml அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சின பாலுங்கிறதுனால இதில் நான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் இப்போது கொதிச்சு வரத்துக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கஸ்டர்ட் பவுடரை கலந்து நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்து வச்சிடலாம். நான் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஃப்ளேவர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி சுத்தமாக கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பாலில் ஆட் பண்ணும்பொழுது லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கஸ்டர்டு ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பால் நம்மளுக்கு ரெடியாக போகுது. பால் கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரை ஒரு விஸ்க் வச்சு கலக்கிக்கிட்டே ஆட் பண்ணிடுறோம். நீங்கள் ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு அடியில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பால் நல்லா கொதிச்சு மேலே எழும்பி வரும்பொழுது நம்மளுக்கு கஸ்டர்ட் ரெடி ஆகிடும். நம்ம அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது திக்காக திக்காக அடி சீக்கிரம் பிடிச்சிடும். இப்போ நம்மளுக்கு கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கஸ்டர்ட் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளார நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை இப்போ பொடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் பொடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப பவுடர் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கணும். நம்மளுக்கு இப்போ பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது சாக்லேட். நம்ம அதே மாதிரி பிஸ்கெட் மாதிரியே சாக்லேட்டையும் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப பவுடர் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு பெருசாக ஃப்ளேவர் கிடைக்காது, அதனால் ஒன்றும் பாதியமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இப்போ சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம டெசர்ட்டை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த கிளாஸில் நான் சர்வ் பண்ண போகிறேன், அதனால் இதில் நான் சாக்லேட் சாஸை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். கிளாஸை சாய்ச்சி இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா எட்ஜஸ்லலாம் நல்லா படும். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் கிரம்ஸை போட்டுடலாம். ஒரு திக் லேயராக போட்டுடுறேன் கீழே. செகண்ட் லேயராக லைட்டாக சாக்லேட் பவுடர் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், ஒன்றும் பாதியமாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு வாயில் கிடைக்கும் சாப்பிடும்பொழுது, அப்போ அது ஒரு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் போட்டுக்கலாம். கஸ்டர்ட் ஒரு திக் லேயராக போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட் லேயர் ஃப்ரூட் ஜாம். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட் ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மிக்சட் ஃப்ரூட் மட்டும் வேண்டாம், அது அந்தளவுக்கு ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர் கிடைக்காது நம்மளுக்கு. இதை நான் ஃபுல்லாக கஸ்டர்டை கவர் பண்ணுற அளவுக்கு மாதிரி ஓரளவுக்கு போட்டுக்க போகிறேன்.
நல்லா அந்த எட்ஜஸில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த லேயராக பிஸ்கட் க்ரம்ஸை லைட்டாக அது மேலே ஜாமை கவர் பண்ணுற மாதிரி போட்டுடுறேன். ரொம்ப திக்க வேண்டாம், வெறும் ஜாமை கவர் பண்ணால் போதும். இதுக்கு மேலே லைட் சாக்லேட் டாப்பிங் பண்ணிடலாம். சாக்லேட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஜாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நம்மளுடைய கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.